ஹாய், இன்னைக்கு 50 டே சேலஞ்சில் 23 இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பேசிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் கூட்டு வட்டியில் அடுத்து எந்த மாடலாம் சம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 1331 ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும். ஸோ ஒரு கூட்டு வட்டியில் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அசல் தொகை வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, தொகை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, வருடம் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கூட்டு வட்டியோட ஃபார்முலாஸ் வச்சு போடலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தனி வட்டி மாதிரியே இது என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போ தனி வட்டி மாதிரியே இது என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ரூபாய் 1000 10% அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னா 100 ரூபாய். ரூபாய் 1000 ஒரு வருஷத்துக்கான வட்டி 100 ரூபாய். இப்ப 1000 ரூபாய் வந்து 1331 ரூபாய் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குன்னா 331 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் வீதம், 331 ரூபாய் கிடைக்க எத்தனை வருஷம்னு பார்க்கணும். இப்போ 331 எத்தனை 100 இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்டா எத்தனை தடவை வகுப்படுமோ அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும். 331 100 எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்கும், மீதி 31 ரூபாய் இருக்கும். அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது கூட்டு வட்டி, நம்ம தனி வட்டி மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ வருஷத்துக்கு 100 ரூபாய் வீதம், 331 ரூபாய்க்கு எத்தனை வருஷம் ஆகுனா 3 ஆண்டுகள். அப்போ இது 3 வருஷம், ஆண்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் ஆகுது. தனி வட்டி கணக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, அடுத்தது வட்டி வீதம் கேட்பாங்க, வருடம் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க, அதையும் என்ன பண்ணலாம்னா தனி வட்டி வச்சே நம்ம போடலாம். அப்போ என்ன பண்ணுறோம், 1000 ரூபாய் வந்து 1331 ரூபாய் ஆகுது, 331 ரூபாய் கிடச்சிருக்கு, வருஷத்துக்கு 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%, ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னா 100 ரூபாய். அப்போ 331 எத்தனை 100 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 100 இருக்குது. அப்போ எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள். அடுத்தது, ரூபாய் 5000 ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5832 ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? அப்போ இதில் அசல் தொகை கொடுத்துட்டாங்க, வருடம் கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள் ஆகக்கூடிய தொகை கொடுத்துட்டாங்க, நம்மளை வட்டி வீதம் கேட்டுட்டாங்க. 5000 ரூபாய் 5832 ரூபாய் ஆகுது. அப்போ 2 வருஷத்தில் நமக்கு கிடைச்ச வட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 5832 5000க்கும் உள்ள வித்தியாசம் 832 ரூபாய். அப்போ 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய வட்டி, 2 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோன்னா 832 ரூபாய். அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் நம்ம தனி வட்டி போலயே போடுறோம், 832 ரெண்டால் டிவைட் பண்ணிடுறோம், 416 ரூபாய். ஸோ இப்போ இந்த 416 ரூபாயில் அசல் தொகை 5000 ரூபாய்க்கு 416 ரூபாய், 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இது மாதிரி பார்க்குறப்ப இதில் 2 0க்கு 2 0 கேன்சல் 50, 416 எத்தனை 50 இருக்குதுன்னு பார்க்கணும். சரியாக எத்தனை தடவை வகுப்படுன்னு பார்க்குறோம். 416 எத்தனை 50 இருக்குன்னு பார்த்தா 8 தடவை இருக்கும், 8 50 400, 16 ரூபாய் மீதி வரும். அதை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை, இது கூட்டு வட்டி, நம்ம தனி வட்டி மாதிரி வச்சு போடுறோம். அதனால் வந்து என்னென்னா, கூட்டு வட்டிங்கிறப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அப்போ 416 50 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது 400 ரூபாயில் 50 ரூபா நோட்டு எத்தனை தடவை இருக்கும், 8 நோட்டு இருக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை நோட்டு இருக்கலாம்னா 8 நோட்டு இருக்கலாம். அப்போ 8 தடவை வகுப்படும் எத்தனை சதவீதம் பார்த்தா 8%, 8 தடவை வகுப்பது, அதனால எத்தனை சதவீதம், 8%, அவ்வளோதான். அப்போ இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணேன்னா, முதல் வருஷம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 5000க்கு 8% கண்டுபிடிச்சிங்கன்னா 400 ரூபாய். அப்புறம் 5400க்கு 8% கண்டுபிடிச்சோம்னா 432 ரூபா வரும், ரெண்டையும் கூட்டினோம்னா 832 ரூபா வந்துடும். ஸோ நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணல, டேட்டா என்ன பண்ணிக்கிறோன்னா, 2 ஆண்டுகளுக்கு 830 ரூபான்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம், 416. 5000 ரூபாய்க்கு 416 நூறுக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம், 5000ல 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 50. 416 50 சரியாக எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 தடவை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்
631 எனில் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு. ஸோ ரெண்டு வருஷத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 631 ரூபாய். அப்ப அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குல அசல் தொகை கேட்கலாம், வட்டி வீதம் கேட்கலாம், அல்லது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கலாம். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கனாலே ரெண்டு ஆண்டுகள் கேட்டாங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை ஞாபகம் P×R/100/2. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறது என்னன்னா P×R/100/2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணால் கூட்டு வட்டியில் ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும்தான் என்ன பண்ணால் ஞாபகம். அப்போ இங்கே அசல் தொகை தெரியாது நமக்கு, ஆனால் ஆர் தெரியும். எவ்வளோ? 10%. 10/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 631. அப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியாது, இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/10 ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டு 631. அப்போ P×1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100 ஈக்குவல்ட்டு 631. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல்ட்டு 631. இந்த 100 மல்டிப்ளைல இருக்கு, டிவைடில் இருக்குது, இங்கே மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 631 100 பெருக்கிட்டோம் அப்படின்னா 63,100 ரூபாய். அசல் தொகை எவ்வளோனா 63,100 ரூபாய். ஸோ இந்த மாதிரி கணக்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ பிரின்சிபல் இருக்கும், நமக்கு எது தெரியாது, ஆர் தெரியாது. இதை வச்சு ஆர் கண்டுபிடிச்சிடலாம், பிரின்சிபல் வேணா பிரின்சிபல் கண்டுபிடிச்சலாம், அல்லது பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். மூணுக்குமே இந்த ஒரே ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், போட்டலாம். அப்போ இரண்டு ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா P×R/R/2% R/100/2 என்ன பண்ணீங்கன்னா ஞாபகம் வச்சு. அடுத்தது ₹18,000 இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ₹405 எனில் வட்டி வீதம் என்ன? அப்போ இதில் அசல் தொகை கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுக்கல, ரெண்டு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 405 ரூபா கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் அதே ஃபார்முலா தான், P×R/100/2. ஆனால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 405. 405 ரூபாய். இப்போ பிரின்சிபல் தெரியும், 18,000 ரூபாய். நமக்கு ஆர் தான் தெரியாது. R/2னா ஆர் ஸ்கொயர். 100 ஸ்கொயர் பண்ணோம்னா 100×100 = 10,000 = 405. இப்போ 1, 2, 3 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை 2 கேன்சல் பண்ணோம்னா 9 times இருக்கும், இதை 2 கேன்சல் பண்ணால் 5 times இருக்கும். அப்போ 9/5 ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் எவ்வளோன்னா 405. அப்போ ஆர் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கன்னா நம்ம என்ன பண்ணால், 405 இந்த 5 divided இருக்குது, இங்கே மல்டிப்ளை ஆயிரும், இந்த 9 வந்து என்னன்னா டிவைட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 4 தடவை இருக்கும், பாக்கி 5 45. 45×5 225. இப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது 225. அப்போ ஆர் 225 வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் எவ்வளோனா 15. 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 15. அப்போ ஆர்ங்கிறது எவ்வளோன்னா 15%. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 15%. அப்போ இதில் அசல் தொகை கொடுத்துட்டாங்க, 18,000 ரூபாய். ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் 405 ரூபா கொடுத்துட்டு நம்மளை வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அதனால் பிரின்சிபல் தெரியும், நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால் ஆர் அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடு 100 ஸ்கொயர் பண்ணோம்னா 100×100 10,000. அப்போ 18,000 / 10,000 என்ன பண்ணுறோம்னா சைபர்களை கேன்சல் பண்ணுறோம். 18/10 ரெண்டால் ஆகிட்டா இது 9 தடவை, இது 5 தடவை. ஸோ 9/5×R/2 405. அப்போ இந்த 405 என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு 9 டிவைட் பண்ணிட்டோம்னா 225 வரும். ஒரு ஆர் ஸ்கொயர்டுங்கிறது 225. அப்போ ஆர் ஸ்கொயர்டு ரூட் எடுத்தோம்னா 6, 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 15. அப்போ ஆர் அப்படிங்கிறது 15%, வட்டி வீதம் இல்லைன்னா 15%. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 2 மடங்காக 15 ஆண்டுகள் ஆகிறது எனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்போ
ரெண்டு மடங்காக 15 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ஒரு 100 ரூபாய் முதலீடு பண்றோம் அப்படின்னா 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது அப்படின்னா 200 ரூபாய் ஆயிரும். 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுதுன்னா 200 ரூபாய் ஆயிரும். அப்ப அடுத்த 15 வருஷம் 30வது வருஷத்துல இந்த 200 ரூபாய் 2 மடங்கு, ஒவ்வொரு 15 வருஷத்துக்கு 2 மடங்கு ஆகும். அப்ப 200 ரூபாய்ங்கிறது 2 மடங்கு ஆனிச்சுன்னா 400 ரூபாய் ஆயிரும். அடுத்த 15 வருஷத்துல 45வது வருஷத்துல இந்த 400 ரூபாய் 2 மடங்கு ஆகும், 800 ரூபாய் ஆயிரும். அப்ப 100 ரூபாய்ங்கிறது 800 ரூபாய் ஆகுது அப்படின்னா 8 மடங்கு. 100 ரூபாய் 800 ரூபாய் ஆகுதுன்னா 8 மடங்கு. எத்தனை வருஷத்துல, 45 வருஷத்துல 45 ஆண்டுகள். சோ அப்ப ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் அந்த அசல் தொகை 2 மடங்கு ஆகுது. 100 ரூபாய்ங்கிறது முதல் 15 வருஷத்துல 200 ரூபாய் ஆகுது, அடுத்த 15 வருஷத்துல இந்த 200 ரூபாய் 2 மடங்கு ஆகுது, 400 ரூபாய் ஆகுது, அடுத்த 15 வருஷத்துல இந்த 400 ரூபாய் 800 ரூபாய் ஆகுது. அப்ப 45 ஆண்டுகள்ல அந்த தொகை வந்து என்னன்னா 8 மடங்கு ஆகும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணி போடலாம். அடுத்தது பவர் எக்ஸ்பென்சிவ் வச்சு இதே சம எப்படி போடலான்னு பார்க்கலாம். அப்ப இந்த சம 15 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இயர் இது வந்து என்னன்னா மடங்குகள், டைம்ஸ். அப்ப 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க, 8. 8னா இது 2 ஓட 8ங்கிறது 2 ஓட மடங்கு எத்தனை, 2 பவர் 3 2 கியூப்னா 8. அப்ப எத்தனை ஆண்டுகள் கேட்டாங்க அப்படின்னா, இந்த பவர் இருக்கு இல்லையா, இதை இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா போதும், 15 3s are 45, அவ்வளவுதான். ஸோ எத்தனை ஆண்டுகள் ஆகும், 45 ஆண்டுகள். இதே 4 டைம்ஸ் ஆக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4 மடங்காக எத்தனை வருஷம் கேட்டாங்கன்னா 2 பவர் 2. அப்ப அந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 15 × 2 30 இயர்ஸ், 30 ஆண்டுகள். இதே 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா 2 பவர் 4 போட்டிருப்போம். அந்த 4 இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 15 4s are 60, 60 ஆண்டுகள் ஆகும். இதே போலதான் ஒரு வருஷம் கொடுத்து எத்தனை மடங்குகள் ஆகும்னு கேட்டாங்கன்னா, இப்ப 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுறது, 45 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டாங்கன்னா, 45ல் 15 எத்தனை தடவை இருக்குன்னு பாக்குறோம், 3 தடவை. அப்ப இந்த 3 என்ன பண்ணா, இந்த டைம்ஸ்க்கு மேல பவரா கொண்டு போயிடணும். அப்ப 2 பவர் 3 வச்சிடணும், 2 பவர் 3னா 8. ஸோ இது மாதிரி என்னன்னா பவர் எக்ஸ்பென்சிவ் வச்சு நம்மளால என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கலாம். இந்த 2 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி தான், பட் இது மாதிரியும் என்ன பண்ணலாம்னா போடலாம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6,690 6 ஆண்டுகளில் 10,035 ஆகிறது எனில் அசல் தொகை என்ன? ஸோ இது மாதிரி கணக்கு கொடுத்துருக்கப்ப இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்கும். 3 ஆண்டுகள் 6 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் 8 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள், இது மாதிரி என்னன்னா மடங்குகளாக இருக்கும். இந்த மாதிரி மடங்குகளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக இந்த கணக்கை போடலாம். ஸோ இதுக்கு கூட்டு வட்டியோட ஃபார்முலாஸ்லாம் வச்சு போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக 3 ஆண்டுகளில் 6,690 ஆகிற அமௌண்ட்டு 6 ஆண்டில் 10,035 ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த 3 ஆண்டுகள் தொகை இருக்கு இல்லையா அதை 2 தடவை பிரிக்கணும், 6,690 × 6,690. இந்த குறைஞ்ச வருஷத்தில் உள்ள அமௌண்ட்டை 2 தடவை பெருக்கிட்டு அதிக வருஷ அமௌண்டால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அசல் தொகை கிடைச்சிடும், அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி கொடுத்துருக்குது மடங்குகளா இருக்கும், 3 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் 8 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் மடங்குகளா இருக்கும். அது மாதிரி இருந்தா குறைஞ்ச வருஷத்துல அமௌண்ட்டுகளை மல்டிப்ளை பண்ணிட்டு 2 தடவை, அதாவது 6,690 × 6,690 டிவைட், 6 ஆண்டுகளுக்கான தொகைனா 10,035 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்னா அசல் தொகை தெரிஞ்சிடும். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது 2 தடவை இருந்துச்சுன்னா இது 3 தடவை இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். இப்போ இதை 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 2 3 0, 6,690 3 வச்சுனா 6ல் 2 தடவை இருக்கு, 6ல் 2 தடவை இருக்கு, 9ல் 3 தடவை இருக்கு, 0. இப்போ 2 × 2,230 கழிக்கணும்னா 4,460 ரூபாய். அப்போ இதுக்கான அசல் தொகை எவ்வளோனா 4,460 ரூபாய். 4,460 ரூபாய் தான் ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் 3 ஆண்டுகள் 6,690 6 வருஷத்துல 10,035 ஆகுது. புரியுதா?
சோ கூட்டு வட்டியில இந்த மாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கணக்குகள் பாத்தீங்கன்னா கேட்பாங்க. நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப நஷ்ட கணக்குகள் சதவீதங்கள்ல லாப நஷ்ட கணக்குகள் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது ஒரு பெரிய சாப்டர், நிறைய மாடல்ல சம் இருக்கு, அதுல நிறைய மாடல் சம் பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால அதுல நிறைய கணக்குகள் பார்க்கணும், அது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.